இன்னைக்கு நம்ம சேனல்ல உருளைக்கிழங்கு முட்டை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு 1/2 டீஸ்பூன். சோம்பு பொரிஞ்சு வர டைம்ல ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு குத்தளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுத ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை இந்த வெங்காயத்துக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கனிஞ்ச பழமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு இப்போ வதக்கிக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வர மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா வதக்கியாச்சுங்க. அதுலேயே உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக ஓரம் கட்டிட்டு நம்ம இதில் முட்டையை உடச்சி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இன்றைக்கி நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேங்க. முட்டை கலவை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த முட்டை வந்து கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், முட்டை வந்து அந்த அடியில் வெந்திருக்கிறது தெரியுது. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாதாங்க உள்ளே இருக்கிற முட்டை எல்லாமே வேகும். ஸோ இந்த மாதிரி அந்த நடுவுலேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ முட்டை வந்து நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எல்லாத்துக்கூடையும் சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுலாங்க. நல்லா வந்து உருளைக்கிழங்கு முட்டை எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுலாங்க. இப்போ இதெல்லாம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கொத்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை தூவி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது இதையெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டுக்கு சொல்லி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.